வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். இருக்கம் ஆராய்ச்சி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா மதுரை மாநாடு பிரம்மாண்டமா நடந்துச்சுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில முன்னாள் அமைச்சர்கள் எந்த செலவு பண்ணல, அதாவது செல்லூர் ராஜா, ஆர்பி உதயகுமார், வி வி ராஜலபா இவங்கெல்லாம் எதுவுமே செலவு பண்ற ஒரு பேச்சுக்கள் அடிபட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. ஸோ எடப்பாடி பழனிசாமி தான் முழு செலவையும் வந்து ஏற்றுக்கிட்டாரு. ஹெலிகாப்டர்லாம் வந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம் அந்த மழை தூய் விடுறதுக்கு. ஸோ இவ்வளோ செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை, அது கட்சி பணம்ன்ற மாதிரி இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி உண்டாக்கியிருக்கு. எங்கள் கட்சி பணத்தை தானே நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க, நீங்களே செலவழித்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பில்டப் கொடுத்தீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாள் அமைச்சரை வச்சு பாஜக டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் முன்னாள் அமைச்சரை யாருமே விமர்சிக்கிறது இல்லை, தட்டி தூக்கிடுவாங்க பாஜக. ஸோ அந்த ஒரு தயக்கம் இருக்கு. அது எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா சரிசம காலத்தில் வந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்னும் எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் பொதுச்சலான்னு சொல்கிற ஒரு மரியாதை வந்து கொடுக்கலன்னு சொல்லலாம். எந்த மாதிரி மரியாதைனா இப்போ பூத் கமிட்டி அமைக்க சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி, ஆனால் அமைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் பொதுச்சலான்னு சொல்லிட்டு அம்மா இருக்கும்போது சொன்னாங்கன்னா அது அடுத்த நிமிஷம் நடக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொன்னால் நம்ம எடப்பாடி தானே சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு எடப்பாடியை இன்னும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பிரமுகரை தான் பார்க்குறாங்க. ஸோ அதை மாற்றணும்னா கண்டிப்பாக வந்து முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிற இடத்துக்கு மற்றொரு நபரை புது நபரை போடணும். எடப்பாடி பழனிசாமியை தலைமையாக ஏற்றுக்கிட்ட ஒரு நபரை போடணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வர்ற ஜென்ரேஷனாக எடப்பாடியார் எடப்பாடியார்ன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ இருக்க முன்னாள் அமைச்சர் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டுறது கஷ்டமாக இருந்துச்சு, கஷ்டப்பட்டுட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி, அது தெளிவாக தெரியுது. எம்ஆர் விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா மேடையில் இடம் கொடுக்குறாங்க, ஆனால் வந்து செல்லூர் ராஜுக்கு கொடுக்கலான்ற ஒரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா இருக்குன்றாங்க. ஸோ வரும் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜ் தரப்பு பார்த்தீங்கன்னா பேச்சு போயிட்டுருக்கதாக சொல்கிறாங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் தெரிஞ்சும் இரட்டையிலே வச்சே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தோல்வியோ சந்திச்சா ஓரளவுக்கு வந்து அவரோட வாக்கு வந்து வாங்கிட்டார்னா பிரச்சனை கிடையாது. அதாவது நிறைய இடத்துல டெபாசிட் போச்சு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே தாவிடுவாங்க. ஸோ இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா கொங்குமண்டலம் இருக்கவங்களே தாவறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொன்னாங்க. நம்ம திரும்ப கேபி முனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழுவுக்கு வரல, பொதுக்குழுவுக்கு வராதுக்கு ஒரு சில காரணம் அவங்க அப்பா இறந்துட்டார்னு சொல்லிட்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் வர வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. அதாவது 16 நாள் காரியம் முடியாமல் வராதிங்க தீட்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா பூதாகரமாக போயிட்டு இருக்கு. இது கேபி முனிசாமிக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாச்சு. இல்லையா நம்ம வாய்க்கு வாய் எடப்பாடின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கே ஆப்பிக்கிறான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ.